ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தன்னை போல் பிறரை நேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பைபிளில் கூட இருக்குது. குறிப்பாக இந்த மகாபாரதம் ராமாயணம்லாம் பார்த்தீங்கன்னா, கெட்டவர்கள் ஸ்ரீராமருக்கோ அல்லது தர்மருக்கோ அல்லது பாண்டவர்களுக்கோ துக்கம் கொடுக்கும் பொழுது அது அப்பட்டமாக தெரியும் அவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கும் தெரியும், ஆனாலும் அவங்கள எதிர்த்து இவங்க எதுவும் பேச மாட்டாங்க. அந்த அது அவங்கள வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்க மாட்டாங்க. அப்பட்டமாக தெரியும் அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சூதாட்டம் ஆடுறதுக்கு கூப்பிடும்போது இது கண்டிப்பாக நம்ம சிக்க வைக்க தான் வராங்கன்னு தெரியும். ஆனாலும் கண்ணை மூடிட்டு தர்மர் போவார். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக பழைய படங்களில் கூட இந்த மாதிரி இருக்கும். இவங்க அதாவது கெட்டவங்கக்கிட்டே ஹீரோ வந்து ரொம்ப தன்மையாக பேசுவார். அது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அது வந்து இயல்பான குணமாக முந்தைய ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடியெல்லாம் மனிதர்கள்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் அவங்க மகாபாரதம் ராமாயணம்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த கேரக்டரே இல்லாமல் போயிட்டதுனால நமக்கு அது ஏற்றுக்க முடியல. பைபிளில் பார்த்தீங்கன்னா, உன் தவறுகளை எப்படி கடவுள் மன்னிக்கிறாரோ அதே மாதிரி உன் சகோதரனுடைய தவறை நீ மன்னிச்சிடு. அப்படி நீ உன் சகோதரனுடைய தவறை மன்னிக்கலைன்னா கடவுளும் உன்னை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கதை கூட இருக்கும் பைபிளில். ஒருத்தன் வந்து கடன் வாங்கிட்டு கொடுக்கலை அப்படின்ட்டு ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவான். கம்ப்ளைண்ட் பண்ணோடனே ராஜா அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து மன்னித்து விட்டுருவார். மன்னித்து விட்ட பிறகு இவன் வந்து இவனுக்கு யாரோ கடன் கொடுக்கணும். அவங்கிட்ட ஒரு கடன் கேட்கும்போது கொடுக்க முடியாத நிலைன்னும்போது அவனை பிடிச்சி தண்டிப்பார். தண்டிக்கும்போது இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சோன்னே ராஜா அவனை பிடிச்சி சிறையில் அடைப்பார். நான் உன்னை மன்னித்தேன், ஆனால் நீ அவனை மன்னிக்கலையே அப்படின்னு. ஸோ இது வந்து நிஜத்தில் இந்த மாதிரி நடக்காது. ஆனால் இது வந்து கடவுளுடைய சட்டம் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கதை ரூபத்தில் கொடுக்குறாங்க. ஸோ குறிப்பாக வந்து தன்னை போல் பிறரை நேசி, அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? நம்மை நாம் நேசிச்சிட்டு இருக்கிறோமா? அப்படி நம்மை நேசிக்கிறது எப்படி தெரியும்? மற்றவர்களை நாம் நேசிக்கிறதுலேருந்து நாம் நம்மை நேசிக்கிறது எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தன்னை போல் பிறரை நேசியுடைய அர்த்தம் தெரியும். ஸோ மற்றவர்களை பார்க்கும்போது நமக்கு உடனடியாக அவங்களுடைய குறைகள் தெரியும். ஆனால் நம்மை பார்க்கும்போது நம்முடைய குறை நமக்கு தெரியவே தெரியாது, நிறை மட்டுமே தெரியும். பாசிட்டிவ் விஷயம் மட்டுமே தெரியுமே தவிர நம்முடைய நெகட்டிவ் விஷயமே தெரியாது. அப்படின்னா நமக்குள்ளே நெகட்டிவ் விஷயமே இல்லையா? இருக்குது, ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. அதிலும் குறிப்பாக உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுடைய பலகீனங்களை நினச்சி நீங்களே வெக்கப்படலாம். சே, நம்ம அவ்வளோ கேவலமாக இருந்திருக்கிறோமே அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்த நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க? இப்போயும் உங்களுக்குள்ள குறை இருக்கலாம், ஆனால் நிறைய குறைகளை கண்டுபிடிச்சி நீங்கள் உங்களை வந்து திருத்தி இருக்கலாம். அப்போ இந்த திருத்தின ப்ராசஸ் இருக்குது பாருங்களேன். இதில் எங்கேயுமே உங்களை நீங்கள் தாழ்வாக நினைச்சது கிடையாது, கேவலமாக நினைச்சது கிடையாது. ஸோ ஆனாலும் நீங்கள் மாறி இருக்கிறீங்க. ஆனால் இதே குறை அந்த நேரத்தில் உங்ககிட்ட இருந்த அதே பலகீனத்தை நீங்கள் மற்றவர்கள்கிட்ட பார்க்கும்போது, இன்னும் கேட்டிங்கன்னா உங்ககிட்ட அந்த குறை இருக்கும்போதே மற்றவர்கள்ட்ட பார்க்கும்போது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே குறை எனக்குள்ளே இருக்குதுன்றதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்றவர்களை பார்க்கும்போது நீங்கள் கேவலமாக ஏளனமாக நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படி மாறினீங்க? அப்போ அதே மாதிரி அவன் மாற மாட்டான்னா மாறுவதற்கான அறிகுறியே தெரியாது. நீங்களும் அப்படி இருக்கும்போது மாறுவதற்கான அறிகுறியே தெரிஞ்சிருக்காது தான். ஆனால் மாறிட்டீங்க தானே? கடவுள் உங்களை எப்படியோ மாற்றிட்டார் தானே? அப்போ உங்களை மாற்றிய உங்களுடைய தந்தை கடவுள் அவரை மாற்ற மாட்டாரா? ஏன்னா அவருக்கும் கடவுள் தந்தை தானே. ஸோ அதுதான் கடவுளுடைய குணம். அப்போ நமக்குள்ள கடவுளுடைய குணம், தெய்வீக குணம் வரணும் அப்படின்னா அவரை மாதிரியே நம்மளும் நடக்கணும். நாமளும் மற்றவருக்கு மேலே எவ்வளோ மோசமானவர்களாக இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வைக்கணும். ஏன்னா எல்லாருமே குழந்தையாக பிறக்கும்போது பரிசுத்தமாக தான் இருக்கிறோம்.
ஆனாலும் முன்ஜென்மத்து பாவம் இருக்கும், ஒளிஞ்சிட்டு இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் முதன் முதலாக இந்த பூமியில் ஜென்மம் எடுக்கும்போது எல்லாருமே பரிசுத்தமானவர்களாக தான் இருப்போம். ஸோ அப்படி இருந்தவர்கள் தான் மறுஜென்மம் எடுத்தெடுத்து பலகீனமாக ஆகுது ஆத்மா. ஸோ பலகீனமாகும்போது பலகீனமான குணங்களுக்கு நாம் அடிமையாகிறோம். ஆனால் அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வெளியில் வரும் இல்லையா. அதே மாதிரி மற்றவர்களும் வருவார்கள் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் உண்மையிலே தன்னை போல் பிறரை நேசி அப்படிங்கிறதுடைய அர்த்தம். இது பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் நல்லவர்கள் நமக்கு தெரியும், கௌரவர்கள் கெட்டவர்கள். ஆனால் பாண்டவர்களை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி தான் பீஷ்ம பிதாமகர் கௌரவர்களையும் நேசிப்பார். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கே கோபம் வரும், என்ன அவனுங்க தான் கெட்டவனுங்களை வச்சு அவனுங்க கிட்ட போய் இவர் ஏன் அன்பாக பேசுகிறாரு அப்படின்னு தோணும். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த கௌரவர்கள் மூத்தவன் துரியோதனனுக்கு வந்து பீஷ்ம பிதாமகர் மேலே சந்தேகம் வேறு வரும், இல்லை இவர் வந்து பாண்டவர்களுக்கு தான் ஆதரவாக பண்ணுறாருன்னு. ஆனால் அப்படி எதுவுமே பண்ண மாட்டார். அப்படி இருந்தும் அவன் சந்தேகப்படுவான். ஆனால் இன்னும் கேட்டிங்கன்னா அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவி பொறுப்பு, துரியோதனனுடைய அரசவையில் அவர் இருக்கிற காரணத்தினால துரியோதனனுக்கு ஆதரவாக தான் அவர் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா கடைசியில் யுத்தம் கூட செய்கிறார் இல்லையா பாண்டவர்களுக்கு எதிராக. அப்போ கூட பாண்டவர்களுக்கு பீஷ்ம பிதாமகர் மேலே கொஞ்சம் கூட கோபமோ சந்தேகமோ எரிச்சலோ இருக்காது. ஸோ அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க தன்னை போல் பிறரை நேசி அப்படிங்கிறதுல அவங்க நிலைச்சி இருக்கிறதுனால தான் அவருடைய இயலாமை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவர் வந்து அந்த கட்டுப்பட்டு இருக்கிறார், அவருடைய கடமை அவர் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்க வந்து வெறுக்கல அவர். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த யுத்தம் போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்குகிறாங்க இல்லையா. ஸோ யார் ஆசீர்வாதம் பண்ண முடியும், உண்மையிலே நம்மை நேசிக்கிறவங்களாக இருந்தால் தான் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அப்போ தன்னை கொல்லும் படையில் இருக்கிற ஒருவர் அவரு கூட என்னை நேசிக்கிறார் அப்படின்னு நம்புனாங்க பார்த்தீங்களா, அதுதான் தன்னை போல் பிறரை நேசின்றது. நான் மாறணும்னா அவங்களும் மாறுவாங்க, அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். நம்ம இப்போ நமக்குள்ளே ஒரு பலகீனம் இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம், புத்தி ஒரு மயக்கத்தில் இருக்குது. ஸோ அதே மாதிரி மற்றவர்கள் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அப்படியே இருந்துட மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் வெளில வருவாங்க அப்படிங்கிறத அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களை வந்து எதிரியாக ஒருவர் நினைத்தாலும் நீங்கள் அப்படியே நம்பிக்கையை வைக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உங்கள் மேலே வச்சுருந்த அந்த பகை உணர்வை அதிலிருந்து வெளியில் வந்து உங்களை நட்பாக அன்பு பாராட்ட ஆரம்பிப்பாங்க. இப்படி பகைவர்களையும் ஆத்மார்த்தமான நண்பர்களாக மாற்றக்கூடிய மகா மந்திரம்தான் தன்னை போல் பிறரை நேசி. ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். இதை மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் தன்னை போல் பிறரை நேசி மகா மந்திரத்தின் பயனை அடைய உதவி செய்யுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.